Yang
Bagaimana
मृत्युंजयाय सर्वेश्वराय
அம்மலத்தாடுவான்.
Ini sudah apri beri kita. Ini lagi kurang ni. Apa lagi kawan? Ini lagi tu. Apri apri. Ini lagi mana beri? Ini lagi mana beri? Thank you.
கேட்கலாம். Thank you.
நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானம் இல்லை. நடுவு நின்றார்
dengan seluruh pengiringannya dengan Nawanir, Sadis, Sen, macam asliya. Indah kali aduk tu punya bahagian dalam match ni untuk berterakir. Kamunya, bola peralihan itu, inilah senar ini bantu berterakir. Dengan kali orang berada di bawah ini, orang yang lada, semua anak dan santu sahaja, neerdia, angge, inge itu bantu, seria, kena tu bantu. Orang aduk tu bahagian, indah dapat ini mengelak, seperti apa yang pada Kerana makam, kereta agam, barang yang tinggi dengan
கைங்கரியத்தை நல்ல முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக இருந்து இன்று ஒரு நல்ல முறையிலே அந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கை கண்டு இந்த கிராமத்துக்கு ஒரு சிறப்பை கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் இன்னும் மிகவும் கண்ணியமான முறையிலே அந்த சமய அனுப்பாளர்களை கடைபிடிக்க வேண்டும். இந்த திருமணமுடைய திருமந்திரங்கள் அவையெல்லாம் மந்திரங்கள் தான். மூல நொழுசிய மூணாயிரம் மூல நொழுசிய முன்னூறு மந்திரம் மூல நொழுசிய உலகம் மூல நொழுசிய மூன்று ஒன்றாக என்று அந்த திருமண சுவாமிகளுடைய அனைத்து விடயங்களும் சிறைய பற்றியதான். அந்த பெரும் அந்த அனைத்து திருமந்திரங்களையும் இங்கே கலைஞர் நான் சிதறிக்கிறேன். ஒரு நிலம் சிதறிக்குவதாக இருந்தால் அவருக்கு முடியாத காரியம் மூவாயிரம் பாடல்களை இங்கு சிதறி அச்சடித்து அதை நல்ல முறையிலே இங்கு கையெழுத்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை தாழ்த்த அந்த நல்லதாக உயர்ந்து கொண்டு இவற்றை எல்லாம் கட்டி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஆலய பயவாது படிக்கும் கிராம மக்களுக்கு முறையிலே என்பதை மிகவும் கல்யாண முறையில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் திருமூல திருமந்திரங்களை நாங்கள் காக்காவிட்டால் நாம் பாடாவிட்டால் ஆகிய எல்லையை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. காத்து ரசித்திருக்கிறவையெல்லாம் சிவதையை ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் நாங்கள் அந்த திருமூலுடைய திருமந்திரத்தை ஒருமையாவது நாங்கள் அவற்றை பாடலை ஒருமையாவது பாட வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு பாடலாவது நாங்கள் பாடி அவைய அழைத்தியை மனம் செய்தால் இந்த பிறவியினுடைய பிறவி நாங்கள் அடையலாம். நாங்கள் பயன்பெற வேண்டும். இந்த அரண்மனையில் செய்த அந்த சமய சிவபூமியின் அறக்கட்டளை எதிர்த்தாக்கும் அவர் சார்ந்த குடும்பத்தாக்கும் எல்லாம் அந்த சிவபரம்பருடைய திருவருள் நிறைவாக்கிடத்தை அவர்கள் நேரம் அவர்களுடைய திருப்பணியை செய்ய வேண்டும். கிரஜா சம்பந்த குடும்பத்தவர்களும் மற்றும் இந்தியாவிலே இருந்து வந்திருக்கின்ற அந்த சமய பெரியார்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். ஆகினால் அவர்களுடைய தரிசனம் இங்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அவருடைய அந்த திருவாக்குகளை அவர்களும் கேட்டு பயன்பெற வேண்டும். இந்த வழியிலே எம்பெருமானுடைய உமாவதிகளை கலந்து கொண்டு அறியவர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிலையத்தாக்கும் அவற்றின் மேலும் அவருடைய சமயப்படை வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய விடவேண்டும். சர்வேஜா பிள உடந்து சமத்த எண்ணங்கள் ஆடு உடந்து என்றும் சமய வாழ்வு நலவாம். ஓம் நமச்சிவாய். நன்னை திருஞான சம்பந்தர் ஆகிய குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் எழுந்திரவில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் காயமற்றும் தாண்டி தோல்வியாக இருந்து எல்லாம் ஆசிரியத்துக் கொண்டிருக்கின்றவர்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கமைத்து நிலைமையை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற சுவாச்சாரிய பெருமக்களே, ஆலய நிவாரணிகளே, இந்த மக்களின் மக்களை எல்லோருக்கும் மிக மிக மகிழ்ச்சியாக செய்கிறார் இந்திய செய்தி. ஏனென்றால் காலம் அரசர்களினாலே உருவாக்கப்பட்டதான் நம்முடைய சமையல்காக ஆண்டாண்டு காலத்தோட லட்சக்காரர்கள் மூவாயிரம் கட்டங்கள் உட்கார்ந்து மூவாயிரம் திருமணத்தை நமக்கு அறிவிக்கிறது சொன்னால் சாதாரணமான நேரம் இல்லை. யாராலையும் சிந்தித்து பார்க்க முடியாது. உங்களுக்கு எல்லோருக்கும் கிடக்கமாக நமக்கு எல்லோருக்கும் உயரமான இந்த இடத்திலே இருந்து அடைகிறார். என்னுடைய அப்பாடத்திலேயும்
அவர் பூஜையே எனக்கு பெருமாள் போது அதே அமைப்பிலே அதே உலகிலே அதே அளவு பிரமாணத்திலே இந்த பெருமாள் வந்து அடைந்திருக்கிறார். அதற்கு ஆதாரங்களாக 3300 பாடங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் கால சூழ்நிலையிலேயே ஒன்றையும் சிந்திக்க வேண்டும். எவ்வளவு படத்தை செலவு செய்தாலும் ஒரு செயல்பாட்டை ஒழுங்காக செய்ய முடியாத ஒரு காரணத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த 3000 பாடல்களும் ஒரு இடத்துக்கு கூட இல்லாமல் உரிய வகையிலே அடுத்தடுத்ததை என்ன பாடல் இருக்கிறது என்பதை அதை வகுத்து அது மூலமாக சாதாரண கல்வி அல்ல கருங்கல்லாமே யாராலையும் பார்க்க முடியாத கற்களிலே கைகளாலே கொண்டு ஓவியமாக எழுதப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இருக்கிற நாலு வயதாளர்கள் பாடலில் ஸ்பாச்சாரியர் விகழாக்காக வருகிறார்கள். 4 வயதாளர்கள் பாடல்களே இருக்கின்றன. இதற்குரிய இடத்தை நாங்கள் கண்டு கொள்ள போகிறோம். எங்களுடைய எளிமையாசித்தனையே இருக்கின்றன. மக்கள் எல்லோருக்கும் இங்கே வருவார்கள், கூடுவார்கள், இதில் பார்ப்பார்கள். என்ன செய்யலாம்? ஒவ்வொரு பாடலுக்குள்ளேயும் இருக்கிற சொற்றொடர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்களாலே அவர்களால் அடங்கியிருக்கு பாடல்களையும் கண்காணிகளோ செவிகாட்டுகளோ வாயை வாழ்த்துகின்றாய் நெஞ்சிய நிலையாய் கைகால் கூப்பிட்டு கார்களால் பயிர்கள் என்று நம்முடைய சமய பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய பயன்பாடு என்ன? எல்லோரும் மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் மனிதர்களாக நடக்கின்றோமா என்பதும் உங்களுக்கு ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். அந்த மனிதனுடைய இலக்கணம் என்ன? மனிதன் ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கண சொற்களை இருந்தால் இந்த திருமந்திர பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன என்பதை திருமக்களை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்றைய நாள் மிக அற்புதமான நாள். வெள்ளிக்கிழமை 15 மாதம் இந்த நாளிலே முக்கிய பெருமான் இந்த இடத்திலே உங்களுக்காக நிறைவேற்றிருக்கின்றார். வலிந்து கூப்பிடுவதற்கு அவராக இந்த மந்திரிக்கு எதிராக உண்மையை முயற்சா போட்டி என்று அப்பர் சுவாமி சொன்னார். காங்கோடி ஈஸ்வராக நீங்கள் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு அரண்மனைத்துக் கொண்டிருக்கிற பெருமான் தன்னுடைய 64 முக்கியத்துக்கு பிறகாக இங்கே நடந்திருக்கின்றார். அவர்களை நீங்கள் ஒரு நாளும் அதிகம் அடங்குவதுதான் உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் என மக்கள் வழங்குவதனாலே தான் நம்முடைய புறவியினுடைய பயனை நாங்கள் ஒழுங்காக அனுபவித்துக் கொள்ள முடியும். அதனால் இந்த பாடல் ஒவ்வொன்றும் நமக்கு என்னத்தை சொல்லுகிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தனையிலே கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அதனால் என்ன நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதை இந்த ஊர் மக்கள் சிந்திக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள மிக அற்புதமான இது காண முடியாது என்று உங்களுக்கு கூறியது ஒன்று. எந்த நாட்டிலேயும் காண முடியாது, எந்த உலகத்திலேயும் காண முடியாது. இந்த ஒன்றிரண்டு பாடல்கள் 3000 பாடல்களை நீங்கள் ஒழுங்காக கல்வெட்டிலே அமைக்கப்பட்டிருப்பது என்பதை உங்களுடைய தொழிலாளர்களுக்கும் கிடைத்து புதரண்டு நாட்டில் கருத வேண்டும் என்று வடக்கு மாகாணத்தை இல்லாத கிழக்கு மாகாணம் கிடக்கும் இருக்கிறது. வடக்கையும் கிழக்கையும் நினைக்க வேண்டும் என்பது அரசியல் தத்துவம். நேர்மறையப்படுகிறது ஆத்மீகத்துறை தத்துவம். சமயத்தின் மூலமாகத்தான் நான் ஒன்றுபடலாம். இந்த சமயம் என்பது என்ன? அற்புத சிவம் இருக்கிற அற்புத சிவம் ரெண்டு ஒன்றுதான் என்பதை உணர்த்திருந்த செய்திதான் இந்த திருமந்திரம். அமைப்பட்ட திருமந்திர பாடலை இந்த அரண்மையை உங்கள் எல்லோருக்கும் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு முதலில் தந்திருக்கின்ற சிவபூமி அறக்கட்டளையின் குறிப்பாக ஆறு திருமணங்கள் கூட விரியமாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இவருக்கு எப்படி இந்த ஆதரவு அருணை
வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். இதுதான் வாரி கொடுப்பதற்கு காரியான வடிவம் அல்ல. அது கொடுக்கப்படும் காரியங்களை ஒழுக்கப்படுத்தி ஏதோ காரணம் இருக்கின்றார்கள். எல்லாம் ஒழுக்காக நாங்கள் இருக்கிற காணிக் கொண்டே இருக்கோம். எல்லாம் ஒழுக்கமைப்பிலே எல்லாவுடைய கை செய்யக்கூடிய ஆற்றலை திருமணங்கள் உங்களுக்கு ஆர்வபட்சமாக கொண்டவர் ஆர்வமாக இருந்து இந்த வடிவங்களை உங்களுக்காக கிழக்குமாக மக்கள் மக்களுக்கும் ஒரு விருந்தாக உங்களுடைய நல்ல சிந்தனைக்காக உயர்வாய்ந்த இடத்திலே இடந்தமை இருக்கின்றார். அதனாலே கிழக்குமாக்கான மக்களோடு சமயம் சார்ந்து வாழ வேண்டும், அந்த சமய சிந்தனைகளோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறுமந்திர அரண்மனை இங்கே திருநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வடமாட்டத்துக்கு வந்தால் அங்கே பார்க்கலாம். இதே போல ஒரு அளவு திருவாசகத்தில் இருக்கின்ற திருவாசக அரண்மனையில் இதே அளவிலேயெல்லாம் நாகர்கோயிலே இருக்கின்றன. அங்கே வடக்கு மக்களுக்கு இங்கே கிழக்கு மக்களுக்கு திருமந்திரம், அங்கே வடக்கு மக்களுக்கு திருவாசகம் என்ற தொடரை எங்களுடைய சிவகி அறக்கட்டளை தொடரை தந்திருக்கின்றன. அவர்களுக்கு ஒன்று ஒன்று உங்கள் சார்பில் அங்கேயே கோரிக்கொண்டு இந்த நிர்வாகத்தை புறப்படுத்தியிருக்கின்ற ஆலய நிர்வாகத்தினருடைய தனிப்பட்ட நன்றிகள் என்றால் இந்த ஊர் மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும். வயிற்று வாழ்வாக்கு வாழ்வாரும் வாழ்வையும் தெய்வத்தில் வைக்கப்படும் கடுசனர். அதனாலே இந்த வாழ்கின்ற வாழ்க்கை முறையில்தான் இந்த எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஆலய நிர்வாகத்தினருக்கும் குறிப்பாக நன்றியை கோரி நீங்கள் எல்லோரும் யாவருக்கு மாவட்டம் கட்சியில் யாவருக்குமா உணவு போது கைப்படி யாவருக்குமா பசுமை வாயிலை யாவருக்குமா இந்துரை காணி அழகாச்சுக்க நீங்கள் சிந்திக்கலாம். நாங்கள் நீங்கள் என்ன கிடைக்கிறீங்க நல்ல வடிவாக நாங்கள் துறைவருக்கு பச்சனை வைத்து புரிஞ்சு கொள்ளணும். அதே பச்சனையை சொல்லிக்கொண்ட காவேரியை வைத்து புரிய கொள்ள முடியாது. அன்று அறிந்த சிந்தாமணி என்று தாமரைக்கு கொண்டு அதுபோல அன்றைக்கு உண்டாகின பச்சையிலேயே கொண்டு வந்ததால் சுவாமிக்கு வச்சு கூட வேண்டும். நாம் சாப்பிட்ற போது ஒரு இடத்துக்கு நாமல் கையாளி சாதம் கொடுக்க வேண்டும். ஒரு பசுவுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும். இங்கே பசு பூசை நடவடிக்கை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுமுறை பேச வேண்டும். காலையில் இருந்தோடு நாங்கள் கடா உண்டாடுங்க அடிக்க அடிக்க அப்படின்னு பேசுவோம். ஆனால் இதுமுறை சந்தோஷமான உடைநிலை திருமந்திரத்தினுடைய பொருட்படுத்தக்கூடியவர் திருமூல அவருடைய திருமணத்திலையும் இங்கே அமையப்பட்டிருக்கின்றன. அதுபோல இங்கே தேரில் சிற்பக்கலைக்கு வந்து பல வடிவங்களை அவர் கலந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வடிவங்களையும் இந்த சிற்ப சாஸ்திரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த கலத்தினுடைய இந்த தேரினுடைய அளவுக்கமான தொடக்கம் மேல்மலைக்கும் மிக மிக தத்துவமான நீங்கள் கவலை பார்க்கலாம். இங்கே இலங்கையிலே கிழக்குமான மக்களுக்கு கிடைத்த அற்புதம் 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 என்பதை ஏற்றுக்கொள்ள எல்லோரும் உணர்ந்து கொள்கின்ற ஒரு உதவி பெற்றிருக்கிறீர்கள். அவைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இந்த நாடும் நாட்டிலே இருக்கிற நாங்களும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ எந்தமான எழுந்திருக்கின்றார். அவரை நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் கொண்டு கடையமாக உட்கார்ந்திருக்கிறீங்க. இந்த அப்பாடு சொல்லி நாங்கள் பிரார்த்திப்போமாக நம்ம பார்வதி பதையே செய்ய வேண்டும் நான் சொல்லியிருக்கேன். ஆதரமாக ஆதரவு நாங்கள் வாழ்த்து வேண்டும். வாழ்நிலையை வாழ்ந்திருக்கிறார்கள் நாங்களும் வாழ்வதற்கு அதனால் நாங்களும் பிறகு வாழ்த்த வேண்டும். அவர்கள் மக்கள் சொல்லி வாழ்த்திருக்கிறார்கள் நாங்கள் தமிழ் மக்களுக்கு நாங்கள் வாழ்த்து வேண்டும். அதனால் ஆதரமாக ஆதரவு என்று வாழ்த்த வேண்டும். எல்லோரும் வாயிலும் திறந்து பிறக்க சொன்னால் சிறக்க வாழலாம். அதனால் எல்லோரும் சத்தமாக சொல்லி எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். மூணாவது பார்க்கலாம் அவர் அப்படியே போயிருக்க. அதனாலே உங்களுக்கு மூணாவது சந்திரப்பம்
நீங்கள் எல்லோரும் மூடாந்திரம் சொல்லி கிரகத்தினால் சிறக்க வாழலாம் வாழ்க்கவாயும் இணைக்க மனிதன் மனைஞ்சும் காத்து செய்தியும் தந்த கையில் அவங்களை நாங்கள் எல்லோரும் வாழ்த்துவோமாக நம்ம பார்வதி இந்தியாவிலே மிகப்பழமை வாழ்ந்த ஆலயம் தர்மபுர ஆலயம். பல நூற்றுக்கணக்கான ஆலயங்களை இந்தியாவிலே புகழ்பூத்த ஆலயங்களை பரிபாலனம் செய்து கொண்டிருப்பவர்கள் தர்மபுர ஆலயம். அந்த தர்மபுர ஆலயத்திலிருந்து இங்கே வரி இருக்கின்ற மீனாட்சி தம்பிரான் சுவாமிகள் இப்பொழுது அருளாசிவர். செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கிறாரா என்றால் அந்த வகையிலே இந்த திருமூல அரண்மனை இந்த பூமியிலே நிறைவேற்றிருக்கிறது குருவாசிரியர் அவர்கள் ஒரு அருமையான வாழ்க்கையும் தொடங்கினார்கள். இந்த காலீஸ்வரர் கோயில் சுகாதாரியார் அவர்களும் இந்த செயல் ஒரு செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கிறார். இதற்கு ஒரு அருமையான ஒரு குறிப்பை திருச்சியில் உள்ள ஐயா அரியணை செய்பவர்கள் பெரியவர்கள் உரியணை செய்பவர்கள் உரியணை செய்யாதவர்கள் சிறியவர்கள் ஒரு குறிப்பு வழியெழுத்துவருடைய பிள்ளை செயற்கரிய செய்வார் சொன்னவர் திரும்பவும் செயற்கரிய செய்கிறாரார் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். அரியணை செய்பவர்கள் பெரியவர்கள் சொன்னார் உரியதை செய்வோர் செய்யாதவர்கள் சொல்லியவர்கள் ஐயா அவர்கள் இந்த 3000 திருமணமும் ஒரு பிழை இல்லாமல் செய்திருக்கிறோம் என்று சொல்ல ஒரு அரிய செயல் எல்லாமல் இசையுடைய நடிகர் நடையினாலே நிகழ்ந்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த செயலுக்கு வந்திருந்து அவர்களோடு உட்கொண்ட எல்லா சான்றோர்களையும் பெரியோர்களையும் எல்லாமல் சொன்னாலும் திருவர்களும் நீங்கள் குடியரசுமான ஒருவர்களும் காக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி இதோடு வைத்திய கலாநிதி நந்தகுமார் அவர்கள் இங்கே இந்த வைபவத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு வணக்கம். இந்த அரிய கைத்தறியத்தில் தமிழர்களுடைய சைவர்களுடைய உலகினுடைய மிகவும் அரிய தத்துவமாகிய திருமணத்தை உலகிலேயே முதன் முதலாக இந்த கொட்டத்தின் மனிதர் எங்களுடைய சோமியினுடைய நிறுவனர் நேரடிய திருமந்திரமையை முதல் முதலாக அதை தந்து உபாதான ஒரு அதாவது
யாரை தன்னுடன் வருகின்றாரோ தன்னுடைய அன்பர்கள். அதாவது தொடரம் பெறுதே சொல்லவும் பெறுதே என்றார். அதாவது சிவனை காட்டில் தன்னுடைய அன்பர்களை ஒவ்வொரு யாரோட சிவனை வளர்த்தார். முதலிலே சுந்தரர் என்ன செய்தார்? சிவனை வளர்க்கிறவர்கள் அன்பர்களை வளர்க்கிறார் என்று மூலதை பற்றி சொன்னார். அதை விட இன்னொரு செய்தி இருக்கின்றது. பெருமானம் சொல்றார், ஒரு செய்தி கடந்த பிறந்த கடையாக திருவாரூரத்துறையில் வாழ்ந்தது. திருஞான சம்பந்தர் என்ன செய்தார்? திருவாரூரத்துக்கு போன போது அந்த திருமூலருடைய திருமந்திரங்கள் உதைந்து கிடந்தது. அனைத்து ஒரே ஒரு தேரோட்டம் நடைபெறுகிற போய் ஆகிய இருந்தார். தேரோடு இருக்கிற போய் என்றால் அது கொப்பாடி சோழன்.
அத்தகைய மகிமை காலத்தை போல அங்கே பின்னர் உலகத்தில் கலைஞர் மாணவர்களுடைய காலத்தில் கலைஞர் உலக காலத்திலே பொற்காலமாக செயல்படைய பொற்காலமாக இந்த மட்டக்களப்பு மணியே இருந்தது. ஆகவே மட்டக்களப்பு மணிக்கு எந்த ஒரு காலத்தை நன்றி கூறுகிறேன். அதேபோலி பணிவான வணக்கம். வைத்தியகலாநிதி நந்தகுமார் அவர்கள்
மிக அருமையான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அவருடைய கருத்து தொடரை நீங்கள் சிந்தித்தால் கொடுத்திருக்கும் திருமந்திரத்தினுடைய பெருமதி கற்களிலே அதை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக பதிக்கப்பட்ட பேரு கோயில் சூழலிலே அதை அமைக்க கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை பற்றி உங்களுக்கு எடுத்து காட்டியுள்ளார். பெருமக்களே, ஒரு சின்ன கவியை சொல்ல விரும்புகிறேன். பலரும் இணையதளத்தில் கேட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஒரு யாசகன் மிகப்பெரிய ஒரு மரத்திற்கு கீழே இருந்து யாசகம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வயோதிகம் காரணமாக அந்த யாசகன் பிச்சைக்காரன் அந்த மரத்தடியிலேயே விழுந்து உயிரை விட்டார். அந்த வழியாக போனவர்கள் இலக்கம் போட்டு அந்த மரத்தினுடைய அடியிலேயே அந்த யாசகனுடைய உடலை குறைத்து விடலாம் என்று ஒரு குழி தோன்றினார்கள். ஒரு 2 அடி 3 அடி தோன்றிய பொழுது கீழே ஒரு பொற்குவியல் கிடைத்தது. இவ்வளவுதான் கதை. இந்த கதை நமக்கு எதை கற்று தருகிறது என்று கேட்டால், நிலத்துக்கு மேலே யாசகன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அதே யாசகனுக்கு கீழே நிலத்துக்கு கீழே பொண்ணும் பொருளும் நவரத்தினங்களும் மனிதனும் குறிந்து கிடந்தனர். சைவத்தாளர்களாகிய நாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய முழுசம் சொத்துக்கள் வேறுபடிக்க முடியாத அதிக உயர்ந்த தத்துவங்களுடைய பெருமதியை விளக்குவதாக இருந்தால் இந்த நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு செல்வதாக இருந்தாலும் அந்த நாட்டு இந்திய ரூபாயை மாற்றிக்கொண்டு செல்ல வேண்டும். லண்டனுக்கு செல்வதாக இருந்தால் அந்த நாட்டில் செல்லக்கூடிய ஸ்டேலின் பொருளை கொண்டு செல்ல வேண்டும். எங்களுடைய நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வதாக இருந்தாலே அந்த நாட்டு பணம் தேவைப்படுகிறது. இந்த உலகத்தை விட்டே இன்னொரு உலகத்திற்கு போய் மத்திய உலகத்திலே ஒரு பிரதிநிதியாக வாழ்வதாக இருந்தால் எந்த பொருளை கொண்டு போக முடியும்? அருள் ஒன்றுதான் செல்லும், பொருள் செல்லாது. வீணாக பொருளேறி அலைகின்ற இந்த மாணவ ஜென்மங்களுக்கு பொருளை தாண்டி அருளை மனத்தில் வரவழைக்கக்கூடிய உயர்ந்த ஒரு கைங்கரியம் இந்த திருமந்திர அரண்மனை ஸ்தாபனம். பெருமக்களுக்கு தெரிந்திருக்கும், இன்றைக்கு 6 வருடங்களுக்கு முன்னாலே நாரக்குடி கிராமத்திலே திருவாசக அரண்மனை அமையப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் மற்ற மதத்தவர்களோடு மன்னர் கட்டாமல் வேட்டியை மதித்து கட்டாமல் வார்த்தைகளை வன்முறைகளை தூண்டாமல் நாகரிகமாக எங்களுடைய சமயம் எதை வழிகாட்டுகிறதோ எதை வலியுறுத்துகிறதோ அமைதியாக அடக்கமாக அதை செய்து சைவத்துற மக்களுக்கு வெளிச்சத்தை பார்த்துகின்ற உயர்ந்த கைங்கரியத்தை சிவபூமி அறக்கட்டளை நடாத்திக் கொண்டிருக்கிறது. எங்கள் சமயத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு வழியில் ஜீவகாரணியம் முன்னாள் பேசிய வைத்திய கலாநிதி பசுமதிக்கு எதிராக வழக்கு நடத்தினார். கலாநிதி 6 திருமணம் கைதார்கள். நாய்கள் நீதியிலே அலுவலை கண்டு கவலைப்பட்டு நாளாக இருந்தாலும் எங்கள் சமயத்தில் வைரவ பெருமானுடைய காக்கும் வாகனம், வைரவ பெருமானுடைய வாகனம் காக்கும் தெய்வம் வைரவ பெருமான், அது அழியக்கூடாது என்று பழகிலே நாய்கள் காப்பகம் முதல்வர்களுக்காக எல்லாம் ஆறுவதற்கு சிலை நாரக்குடியிலே திருவாசக பாடல்கள் அத்தனைக்கும் கருங்கல் பதிப்பு இப்போ கிழக்கிழங்கிக்கு அந்த பணி தொடர்ந்து இருக்கிறது. மிக அண்மையில்தான் கண்டில் மாநகரிலே ஒரு தோற்றத்துக்குள்ள சுற்றி கொண்டு வருவது போல எண்ணிக்கொண்டு
எம்மை அறியாமல் நூற்றத்தின் சிறந்தங்களையும் சுற்றி கொண்டு வருகிறோம் என்பதுதான் உண்மை. தன்னை அறிந்துவிடும் தத்துவ யானைகள் முன்னை இணையும் முடித்தை அழைப்பார்கள், பின்னை இணையை பிடித்து பிசைவர்கள். சென்னையில் வைத்த சிவனவராளி என்றால் திருமணம் நம்முடைய கலாணி ஆதரவர்களை அவர்களுக்கு அந்த வரம் வாய்த்திருக்கிறது. பூர்வஜன்ம பாவங்கள் எல்லாம் கழியத்தக்கதாக, எங்களுக்கு இருக்கக்கூடிய தீரவையெல்லாம் உழத்தக்கதாக, தன்னுடைய ஆத்மார்த்த பூஜையை கடந்து தான் சார்ந்த சமூகத்திற்கு பரமார்த்த பூஜை பண்ணியிருந்த உயர்ந்த கைங்கரியங்கள் சூரியனும் சந்திரனும் இருக்கும் மற்றும் வரலாறு சொல்லுவது சொல்லி இந்த வயது குறைந்தவராக இருந்தாலும் அறிவு குறைந்தவராக இருந்தாலும் நன்கு சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் வாழ்த்து வழங்கி வருவதில்லை. நன்றி. Thank you.
வியாசவாராட்சம் சர்வ திரா மக்கள் நாம் யாகாச உடம்பாராம் சர்வசகரே விஜய ஆயுள் ஆரோக்கிய ஆயுதம் திரிஜன்ம பாவ சங்காதம் ஏகவில்லம் சூட்டினாய் அறிவாய் சுருங்க என தொல்வினை
Kamu lihat,